ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையேயான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஓய்வு அளிக்கப்பட்டுள்ள இந்திய அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்திங்கன்னா, தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஓய்வை மிகவும் சிறந்த முறையில் மற்றும் பயனுள்ள வகையில் பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க. இதனால் தற்போது அனைத்து விதமான கிரிக்கெட் ரசிகர்களும் ரோஹித் சர்மா அவர்களை வெகுவாக பாராட்டியும் வந்துட்டுருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ரோஹித் சர்மா அப்படின்னாலே அவருடைய அதிரடி ஆட்டம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க இன்னிங்ஸான 264 ரன்களே ஒரு நாள் போட்டியில் அவர் அடித்தது பார்த்தீங்கன்னா அனைத்து ரசிகர்களாலுமே மறக்க முடியாது. அது வந்து இலங்கை அணிக்கு எதிராக தான் அவங்க செஞ்ச அந்த சாதனை. ஆனால் தற்போது இலங்கை அணிக்கு எதிரான இந்த தொடரில் அவர் இல்லாதது தற்போது அவருடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாகவே இருக்கலாம். இருந்தாலும் உலகக்கோப்பைக்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக ஓய்வின்றி விளையாடி வருவதன் காரணத்தால்தான் தற்போது ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது தனக்கு கிடைத்திருக்கும் ஓய்வு நேரத்தை அவர் வந்து ஊர் சுற்றி செலவு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்ச சமயத்தில் அவங்க மிகவும் பயனுள்ள வகையில் தன்னுடைய குடும்பத்தோடும் சமூகத்திற்காகவும் செலவு பண்ணியிருக்காங்க. சில தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் கிரவுண்டை கட்டியிருக்காங்க. அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் கட்டும் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் தான் அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிக்கல் நாட்டி விழாவில் அவங்க பேசும்போது இந்த கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து மிகவும் ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கு, இங்கு நிறைய சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் அதிகமாக இருக்கு, என்னுடைய சக வீரர்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தோடு மற்றும் குழந்தைகளோடு வந்து இந்த கிரவுண்டில் நேரம் செலவு செய்வதற்கு மிகவும் ஏற்றமான ஒன்று, இங்கு சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களும் நிறைய இருக்குது அப்படின்னு ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்காங்க. அதே போல் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். தியானம் பற்றியும் ரோஹித் சர்மாவும் மிகவும் விளக்கமாகவும் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க. அதன் பிறகு கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய குழந்தையான சமீரா அவர்களுடைய முதல் வருட பிறந்த நாளையும் கொண்டாடியிருக்காங்க. அது தொடர்பான புகைப்படங்களும் தற்போது சமூக வலைத்தளங்களில் மிகவும் வேகமாக பரவி வந்துக்கிட்டு இருக்கு. மற்ற வீரர்களுக்கு கிரிக்கெட்டில் ஓய்வு கிடைக்கும் போதையெல்லாம் அதை வந்து அவங்க வெளிநாடுகளுக்கு சுற்றி செலவு பண்ணுவாங்க. ஆனால் ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுக்கு மிகவும் ஏற்ற வகையில் பயனுள்ள வகையில் செலவு செஞ்சு தற்போது அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்று வந்துட்டு இருக்காங்க. தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக நடக்க இருக்கும் 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் ரோஹித் சர்மா அவர்கள் மீண்டும் இந்திய அணியில் வந்து இணைய இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.